செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லிட்டு 2 hours ஒரு பார்க்க முடிஞ்சிச்சு எனக்கு முந்தின நாள். அதுல நீங்க போஷன்ல இருந்து விடுபடுதல் அது இருந்தாவே போறோம். அந்த ஒரு டைமென்ஷன் வந்து யாருமே கையில எடுக்கிறது இல்ல. உடல் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாவே எல்லா கஷ்டத்தில இருந்து நம்ம வந்து போஷன்ல வந்து இல்ல. எனக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிருந்தீங்க, ஒரு கோபத்தை வந்து கையில எடுக்கிறது, எடுத்துட்டு அதை சப்ரஸ் பண்றது ஒண்ணு, அதுல இருந்து விடுபடுதல் அப்படியே. அந்த சமயம் நம்ம எப்படி அதுல இருந்து விடுபடுதல் ஒண்ணு தோணுது. எடுத்துக்கலாம் கோபம் வருது, கோபத்தை பயன்படுத்தி அதை பயன் இருந்தோம்னா அதை பயன்படுத்தி அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாத தான் வரும். கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி பாத ஒரு இடத்துல அசைவு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஃபிளைம் தாங்க இருக்கு. சரி பண்ணணும்னு நினைக்கிற நல்லாதிகள் ஆஸ்பெக்ட் நம்ம வந்து நம்ம அதுங்கறத நம்ம புரிஞ்சுட்டா போகும். போட்டுதானே அது எல்லாமே அது சரியாயிரும். அதுவே சரி பண்ணிக்கிட்டு சரியை நம்ம கையில எடுத்துடலாம். என்ன ஆகுன்னு சொன்னா இன்னொரு பகுதியாகவும் வச்சுக்கிட்டு பகுதியை இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கிறது ஆரம்பிச்சு கிடையாது. எடுக்கிறதே ஒரு கான்ட்ராடிக்ஷன் தாங்களா, போராட்டமா இல்ல அது நம்ம வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரிங்களா? இன்னும் வந்து எப்பயோ நம்ம போயிட்டதுனால என்ன இருந்துச்சுன்னா செயல்படாம இருக்கிறது தடை பண்ணிடுச்சு. அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்க என்ன முடிவுக்கு வரீங்களோ அந்த முடிவு தான் செயல்படும். அதான் அந்த முடிவுபடி அடுத்த அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ண பிறகு அந்த பாட்டுக்கு உணர்வு அப்படிங்கறது சிக்கலா உடல் ரீதியா இருக்கு, மன ரீதியாவும் அந்த வலியோட டேவல் இருக்கு. அடுத்து அதையும் தாண்டி ஆழமான ஒரு டேவல் உணர்வு இருக்கு. அப்ப நம்ம வந்து பிசிக்கலா இருக்கிறதுக்கான ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆள்லயோ இல்ல எங்கயோ ஒரு வலி வருது, தாங்க முடியாத ஒரு பெயின் வரும்போது அந்த பெயின் வந்து பிசிக்கலா வர்றதுக்கான காரணம், அந்த காரணத்துக்கு சரி பண்றதுக்கு நம்ம பண்ணினா போதும். அப்ப வந்து இந்த சைக்கலாஜிக்கல் பெயின் தான் எப்படி அவங்க அதுல இருந்து விடுபடுறது? கால ஒரு காயம்பட்டுருது, கால ஏதாவது ஊனமாயிருது, ஏதாவது ரயில பிராக்சர் ஆயிருது, ஏதோ ஒண்ணு பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்ததுங்கிறது நேச்சுரல். அது கனசுல வந்து இது நிரந்தரமாவே நமக்கு கால் ஊனமாயிருமோ சொல்லி ஒரு பயப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து வேற ஒரு இதாயிருக்கு. அப்ப அதுதான் சைக்கலாஜிக்கல் பெயின் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு இல்லைன்னா நமக்கு இப்படி ஏற்பட்டுட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பாதிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பாதிச்சுட்டுதான்னு நினைக்கிறது கொஞ்சம் நார்மலா உள்ளது. அது கூட ஒரு சைக்கலாஜிக்கல் தான். இதனால இந்த கால் ஊனமாவே போயிருமோ கடைசி வரைக்கும் நம்ம இப்படி இதாயிருமோன்னு சொல்லி நினைச்சிட்டோம் சொன்னா ஒரு தேவையில்லாத பெயினா நம்ம சைக்கலாஜிக்கலாம். டெக்னாலஜிக்கலா அப்படி நம்ம எடுக்கிறதுக்கு வந்து அது சும்மா நாமளா கற்பனை பண்ணிக்கிறது தான், அப்படி ஒண்ணும் கிடையாது. அது இப்ப பிசிக்கல் பெயின்ங்கிறது ரியல். அது ரியல் பெயினா நாம சைக்கலாஜிக்கலா கன்வெர்ட் பண்ணிடுறோம். சைக்கலாஜிக்கலா கன்வெர்ட் பண்ற பெயின்ல இருந்து வந்து நாம வந்து நம்ம அந்த முடிவை நாம என்ன பண்ணணும்ங்கிறது பொறுத்தாங்க இல்லாம வருது. அது அர்த்தமே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சைக்கலாஜிக்கலா நமக்கு மீனிங் அது வந்து நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லன்னா டாக்டர் சொல்றதை நம்பி நம்ம அதுல இருந்து இதெல்லாம் வராதுன்னு ஒரு முடிவு பெறணும். அப்படி வந்து அது எல்லாருமே சொன்னவரும் கூட நம்மள அறியாமலே மனசு அதே சொல்லிட்டு இருந்தா நம்ம அதை மைண்ட் பண்ணாமலே விட்டுறலாம். நாமளே விட்டாலுமே சரியாயிடும். காரணமா நாம வந்து பாதையில போறோம். பாதை வந்து கொஞ்சம் காட்டு பாதையா இருக்கும், பாதையில தான் போய் ஆக வேண்டியிருக்கும். பாம்புகள் ஏதாவது வந்தாலும் வருமோ அந்த பயத்துல வந்ததுனால நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அந்த பயத்தை எடுத்துட்டு போறோம். டார்ச் எடுத்துட்டு போய் போகும்போது அங்க நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி பாம்புகளே பாத்துறோம், போட்டை கிராஸ் பண்ணி போகுது. பிறகு நாம வீட்டுக்கு வரோம். இருக்கிறனால இல்ல போய் சுவிட்ச் அங்க வீடு இல்ல யாருமே இல்ல, வீட்டு லைட்டு இருட்டா இருக்கு. நாம தான் உள்ள போய் சுவிச் போடணும். கதவு திறந்தானே நம்ம பாம்பை பாத்துட்டு வந்திருக்கோம். இருட்டுக்குள்ள பாம்பு கிடக்குமோ, காலை வச்சானா பாம்பு மேல வச்சிருவோமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. கரெக்டா பொறுத்தளவுல அந்த பாதையில நிச்சயமா பாம்பு நினைச்சு ஒரு பயப்படுறோம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தமே இல்ல, ஏன்னா இங்க வந்து பாம்பு வர்றது எந்த 100% சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லாத இடத்துல நாம வந்து பாம்பு நினைச்சு பயப்படுறோம். ஏன்னா அங்க பார்த்ததனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கு அப்படி ஏற்பட்டுருக்கு. என்னன்னா இப்ப நம்ம அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பயத்தை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த தாட் வந்தா வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்க பாட்டுதான் இந்த தாட் வந்து மீனிங்லெஸ் ஆகும். அந்த இதை வந்து நம்ம தாட்டே இல்லாம பாத்துக்கணும்னே அவசியம் இல்லை, நீங்க அதை எடுக்காம இருந்தாலே போதும். சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் பொறுத்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் அது பலம் பெறுது. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனா பலம் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டியா அதுவா வருதான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ வந்தா அதுவா போயிரு, நீ அதை பத்தி கண்டுகிடவே. இதான் வந்தா வந்துட்டு போட்டோம், இருந்தா இருக்கட்டும், ஒன் ஆஃப் இட் போட்டு நீ அதை நீ கண்டுகிட. அதே மாதிரி அதுவுமே கண்டுகிடல, அந்த அது எல்லாமே சரியாயிட்டு நெகட்டிவாஜிக்கலா பொறுத்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களா இம்பார்ட்டன்டா இருக்கு. வரத்தான் செய்யும், எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும், தேவையில்லாத வரும், எல்லாம் வரும், எம்ஓ ஷார்ட் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். நமக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. போறோம்
எல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்ம நிழல் நல்ல வந்துட்டு தான் இருக்கு. அதில் பார்த்து நீ என் நல்ல வராதேன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கேட்க போறது இல்லை. நம்ம அதுகிட்ட சண்டை போட்டு எப்படி நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நீ இருக்கியே எப்படி நீ வரலான்னு சொல்லி அதுக்கு சண்டை போட்டானா, அதுல இருந்து நிழல்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, அது வந்தா வந்துட்டு போட்டோன்னு விடுறது தான் அதுல இருந்து விடுபடுறது. போனா போட்டோம், அதை பத்தி நீங்க டெவலப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி லீவுக்கு வந்த பிறகு நிழல்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களால் பிரச்சனைன்னு எடுத்தனால ஒரு பிரச்சனையா தருது. பாலஜிக்கல் எமோஷன் எல்லாமே கேடர் தான். இது பிரச்சனை மாதிரி இப்ப நிழல் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணல, பட் இருந்தாலும் அந்த நமக்கு சைக்கலாஜிக்கல் எமோஷன் வந்து பிரச்சனை பண்ணாரு தெரிஞ்சாலும் உண்மை நிழலுடைய ஸ்டேட்டஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நீங்க அதை வந்து நிழலை நீங்க எப்படி நிழல்னுட்டு நீங்க வந்து அதை ஈஸியா எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நம்முடைய சைக்கலாஜிக்கல் எமோஷனையும் ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது மீனிங்லெஸ்ஸா போயிடும். ப்ளஸ்ஸா எடுத்துக்கிறது தான் அதுல இருந்து விடுபடுறது. ரீதியா நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய சில ஆன்சர் வச்சிருக்கோம். உணர்ச்சி இருக்கூடாது வரலாம் அந்த மாதிரி சாட்டு நிறைய கான்செப்ட்ல படிச்சு வச்சதுன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகுது. வந்து நமக்கு எந்த ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்மே இருக்கக்கூடாது. எது வந்தாலும் வந்துட்டு போகணுங்கிற மாதிரி விட்டுரும். உங்களுக்கு அதுல ஏதாவது வர்றதுல உங்களுக்கு செயலுக்கு தேவை இருந்தா எடுத்துக்கலாம், செயலுக்கு தேவையில்லாம நீங்க எடுக்காம விட்டுறலாம். நீங்க வந்து அதை வந்து மனதை வந்து மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எமோஷனோட மெயின்டைன் பண்றது நல்லது. இமேஜஸை பொறுத்த அளவுல நாம வந்து இந்த இமேஜஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த இமேஜஸை மெயின்டைன் பண்ணணும். எது கண்ணாடி முன்னாலே எதிர்படுதோ அது இமேஜா அது கண்ணாடியில வெளிப்படும், ரியாக்ஷனா வரும். இப்போ வரக்கூடியதெல்லாம் ரியாக்ஷன் தானவழி அது ஆக்ஷனே கிடையாது. நம்ம அது வந்து இதுல ஒரு ஆக்ஷனா இருக்கு, ஒரு பெர்மனண்டா இருக்குங்கிற மாதிரி நம்ம தப்பாதுகளை கான்செப்ட் கூட சொல்லுவாங்க. அன்புமா இருக்கணும், அன்பா இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ரியாக்ஷன் தான். அன்ரியாக்ஷன் தான், வெறுப்பாவே இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ரியாக்ஷன் மாதிரி கட்டாயம் ஏதோ ஒன்று இருந்துரும், பெர்மனண்டா அன்பாவே இருக்கணுங்கிறதெல்லாம் அப்படிலாம் சாத்தியமே இல்லை. இவங்க வந்தான்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு அன்பான ஒரு உணர்வு ஏற்படும். அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு போறதுதான், அன்பா வரும், ஆனா அது வந்து ரியாக்ஷன் மாதிரி வந்துட்டு போறது. அங்க எந்த ரியாக்ஷனுமே தங்கி இருக்காது, பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அதை ஹேண்டில் பண்றதுக்கு நல்லாம முயற்சி வந்து நமக்கு அது வந்து நம்ம அணுகுமுறையில வச்சுக்கலாம். அது வந்து சொன்னா அன்பா இருக்கிறதுன்னு சொன்னா மனசு அளவுல இருக்கிறதுங்கிறது நம்மள அது நேச்சுரலா வரணும். நீங்க அப்பா வர்றது வந்து நீங்க செயல்கள் வேணா நீங்க அன்பை காட்டிக்கிடலாம். உடைய மன உணர்ச்சி அன்பா வர்றதுங்கிறது அது நேச்சுரலா தானே வரணும், நீங்க அன்பை காட்ட முடியாது. அப்படினால நீங்க ஒரு ஒப்பீனியனை வச்சிருக்கோம், என்ன ஒப்பீனியனை ஃபார்ம் பண்றீங்களோ அந்த ஒப்பீனியனுக்கு தகுந்த ரியாக்ஷனா அவர் வந்து உங்களுக்கு வேண்டியவருங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னா அன்பு தானா வரும். வேண்டாதவர் சொல்லி ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னா அன்பு வரும். எதிரின்னு சொல்லி ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணீங்கனாலே உள்ள எதிர்ப்பு தான் வரும். அது நீங்க செயல் செய்யலாம், அவருக்கு வேண்டிய குதிகளை எல்லாம் குப்பா பண்ணலாம், மனசளவில் வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து எதிர்ப்புணர்வு தான் வரும். எதிரின்னு நினைச்சாலே எதிர்ப்புணர்வு தான் வரும். இருந்தாலும் அதை நீங்க உரம் கட்டிட்டு நீங்க நல்ல காரியங்களை அவருக்கு பண்ணலாம். ஆமா, காட்டுக்கு பேருதான் அன்புங்கிறதே. இப்ப நீங்க அவங்க மேல என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்தது. வேண்டியவங்க ஒப்பீனியன் வச்சீங்கன்னா அன்பு வரும், வேண்டாதங்கிற ஒப்பீனியன் வச்சீங்கன்னா வெறுப்பு தான் வரும். இப்போ ரியாக்ஷன் மாதிரி வர்றதுதான். பெர்மனண்டா உள்ள அன்பு வர்றது, அன்பு மெயின்டைன் பண்றது, வெறுப்பு இல்லாம பாத்துக்கிடுறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை, தேவையும் இல்லை. அது ரியாக்ஷன் பண்ணி வரதான் செய்யும். ஆனா நீங்க செயலை பொறுத்த அளவுல நீங்க அது அங்க வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நீங்க எல்லா வரைமுறைகளையும் வச்சுக்கிடலாம். தான் செய்யணும், தான் நம்ம எடுத்துக்கிடணும், இப்படி எடுத்துலாத்தையும் வரைமுறை பண்ணிக்கிடலாம். அந்த வரைமுறைப்படி நீங்க வாழலாம். அதுக்கு சப்போர்ட்டிவா கேரி பண்ணிட்டு இந்த பிரிவை தெரியாம அனுபவிக்க கான்செப்ட் வந்து அது வந்து நமக்கு கிளியர் கட்டாவே தெரியல பாத்தீங்களா. இதெல்லாம்னு சொல்லி ஒரு அனுமானிச்சுக்கிடணும், நிறைய சாத்தியக்கூறுகளை வச்சுக்கிட்டு இது டைரக்டான ஒரு விஷயம் நமக்கு கர்மாலும் இப்படி சொல்லிக்கலாம், இப்படி இருக்கலாம் சொல்லி ஒரு அனுமானிச்சு பார்க்கும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பண்ணினதனுடைய விளைவா நமக்கு அதுவுமே என்னன்னா கொடுக்கற மாதிரி ஒரு கர்மனே இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது எதுக்கு, நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியாம அந்த கஷ்டத்தை நம்ம கொடுத்தா அது எப்படி நமக்கு இந்த கர்மதனால அப்ப அது வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆயிருது. இறைவனே அப்படி ஒரு நியதியை கொடுத்துருந்தாலுமே பிளஸான நியதிங்கிற மாதிரி ஆயிருதுலாம். அப்போ அது வந்து உண்மையிலேயே நமக்கு கர்மவினையாவே இருந்தாலுமே அது நம்ம நல்ல நன்மைக்காக கொடுக்கப்பட்டதான் எடுத்துக்கணும். ஒரு அந்த நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அதுல ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்குங்க, அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வரக்கூடியதெல்லாம் நன்மையா எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு